நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் அப்டேட்டை வந்து பார்த்துட்டு பிட்காயினோட அர்த்தமும் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நண்பா. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பாகவும் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் போகிற அளவுக்கான ஒரு மேனிப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பீரியடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சம்பாதிச்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஏற்கனவே நிறையா வந்து பார்த்திங்கன்னா காயின் வாங்க சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அதை நீங்கள் செல் பண்ணணுன்னாலும் செல் பண்ணிடலாம். இல்லைனா செல் பண்ணுற டைம் வரும்போது அதை செல் பண்ணிட்டு அடுத்து அதை எந்த மாதிரி மூவ் பண்ணி எந்த மாதிரி செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் டெலிகிராம் சேனலில் மறந்துடாமல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நேற்று வந்து ஒரு புல்லட்டு படத்தை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹால்விங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்குது. அடுத்தடுத்து அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை மீன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்திருக்கேன் நண்பா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங்னே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டேன். இருந்தாலும் ரீசெண்டாக வந்த டம்ப்புக்கு காரணம் என்னென்னா, அது வந்து ஷேக் அவுட், லாஸ்ட் ஷேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் வாங்குறதுக்கான கடைசி ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங்கில் வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா யார் யாரெல்லாம் மைன் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹேஷ் ரேட்டை கம்மி பண்ணி மைனிங் ரிவார்டை குறைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா கரண்ட் பில்லு கட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஏதுவாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியாத பட்சத்தில் இப்போ இருக்கிற கையில் இருக்கிறத இப்போயே செல் பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது, நிறையா குவான்டிட்டி இருக்கும்போது செல் பண்ணிடுவோம்னு சொல்லி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுவாங்க. அதுதான் ஹால்விங்க்கு முன்னாடி எப்போவுமே வந்து நடக்கிற ஒரு செல்லிங். அதுதான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. அந்த நேரத்தில் பயப்படாமல் தைரியமாக வாங்கினவங்களும் ஹோல்டு பண்ணவங்களும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஓகே நண்பா. இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடும். என்ன அப்படின்னா, இது வந்து பைனான்ஸோட பிட்காயினோட ஹால்விங்னு சொல்லி கூகுளில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஆனால் கிரிப்டோட முன்னோடி வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் தான். பைனான்ஸில் இருக்கிற டேட்டாவே நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் 4 மணி நேரம் 21 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது, லெஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே நண்பா. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களும் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். 2012 நடந்த ஹால்விங்கு, 2016 நடந்தது, 2020 நடந்தது. இந்த மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங் நிறையா நடந்திருக்கு. அப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே ஃபண்டு இன்ஃப்ளோ ஆகி எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம இப்போ இருக்கிற பீரியட்லேருந்து இன்னும் மேலே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்காவான டேட்டா தான் நான் பார்த்து தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் அப்படியே நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். விஷயம் என்ன அப்படின்னா, 28/11/2012 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அப்போ அந்த ஹால்விங்கில் வந்து பார்த்தோம்னா நடக்கும்போது பிட்காயினோட ரேட் வந்து $12. அது நடந்து முடிஞ்சு கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா $964 போயிருக்கு. அதுதான் இந்த பீக்கு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து 9/7/2016 அடுத்த 4 வருஷம் கழிச்சு அடுத்த ஹால்விங் நடந்திருக்கு. அப்போ நடக்கும்போது பிட்காயினோட ரேட் வந்து பார்த்தோம்னா $663. நடந்து 1 வருஷம் கழிச்சு $2,550 போயிருக்கு நண்பா. அதுக்கப்புறம் 11/5/2020 இந்த பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். அப்போ எனக்கே தெரியாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட்டில் கரெக்டாக என்ட்ரு ஆகிருந்திருக்கேன். நிறையா பேர் வந்து உள்ளே வந்த காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் கொரோனா பீரியடும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறையா பேர் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா போகணும்னு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ சஸ்ஸில் காட்டி நான் உள்ளே வந்தவன் தான் நான். அதே மாதிரி தான் நிறையா பேர் உள்ளே வந்திருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான பீரியட் 2020. இதுக்கு முன்னாடி உள்ள சர்க்கிள் மாதிரி இல்லாமல் இது வந்து வித்தியாசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பீரியட் அது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா $63,000-$69,000 கிரியேட் பண்ண செஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அப்போ அந்த ஹால்விங் பீரியடில் வந்து பார்த்தோம்னா ஹால்விங் நடக்கும்போது ஒரு பிட்காயினோட ரேட்டு $8,740 இருந்தது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு $63,000 வரைக்கும் போயிருக்கு நண்பா. எந்தெந்த பீக்கில் எவ்வளோ பெர்சன்டேஜுங்கிறத நீங்கள் இந்த இதில் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னும் 10-11 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங் நடக்க போது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா $150,000 குறைஞ்சபட்ச அளவாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
உடனே நடக்காது. இதுக்கேற்ற எப்படி இந்த ஹால்விங் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக நடந்ததோ அதே மாதிரி தான் பிட்காயினோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் 40-50% அப்படின்னு சொல்லி பிட்காயின் எப்பவுமே ஏறவேசியாது. அதிகபட்சமாக இறங்கினா 10%, இறங்கினாலும் 10%. இது 10% இறங்குச்சுன்னா அல்ட்டுக்கெல்லாம் 40%-50% இறங்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான மூவ்மெண்ட் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன், அந்த பிட்காயின் பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்கள். எக்ஸிட் டைம் வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வாங்குறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறிடுச்சு. ஏன்னா இப்போ 71,000-72,000 இருக்குது. இப்போ அப்படியே 2x தான் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒரு வருஷத்தில் 2x அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ். அப்போ அதே பீரியடில் அதே காசை வச்சு 1x பதிலாக 10x, அதாவது 1000%லேருந்து 5000% வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் காப்பி ட்ரேடிங் பற்றி. அதை பற்றி இந்த வீடியோட எண்டிங்லேயும் நான் ஒரு வந்து சொல்லிடுறேன். அதனால் பிட்காயின் யாரும் வாங்குறதா இருந்தீங்கன்னா என்ன கேட்டால் நான் இப்போ வந்து வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். இப்போ இல்லை வாங்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப மேலே போயிடுச்சு. நான் 28,000 இருக்கும்போது வாங்க சொன்னேன், இப்போ ரொம்ப மேலே வந்துருச்சு. இப்போ நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் இருக்கும். இதே பீரியடில் நீங்கள் வேறு காயின் வாங்கினீங்கன்னா அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? அதனால் வந்து பிட்காயின்லேருந்து ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோட மூவரே இது தான் அப்படிங்கிறனால இதோட ஓட்டம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் குறைஞ்சபட்ச அளவாக $150,000 எதிர்பார்க்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா $420,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி போகும்போது ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா $1 trillion அசட் இது வந்து அப்படிங்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேஃபாக கொண்டு போகணும்னு சொல்லி நான் எப்போவுமே நினைப்பேங்கிறதுனால ஓகே, ஒரு டயத்தில் கண்டிப்பாக செல் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் நான் எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ரைட், ஓகே நண்பா. இப்போ வந்து பார்த்தோம்னா நடப்பு நிலவரம் இப்போதைக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 1 day டைம் ஃப்ரேமில் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிளியர் இருக்கிற இந்த ஷேடோ பாட்டத்தை கனெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது நமக்கு வந்து புல்லிஷ் பென்னண்ட் பேட்டர்னுக்குள்ளே நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போல்டில் போட்டு இது வந்து ஒரு கூகுளில் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பற்றின விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு புல்லிஷான பேட்டர்ன். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகும். அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் பொசிஷனில் நான் வந்து உட்காந்துருக்கேன்பா. இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இது வந்து புல்லிஷ், இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா இது வந்து பியரிஷ் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போதைக்கு பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதம் கடைசிக்குள்ளேயோ இல்லை ஒரு ரொம்ப பக்கத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா $79,000-$82,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா ஹால்விங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகும். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு யாருமே வந்து பிட்காயின் வந்து பை பண்ணிடாதீங்க, லாங்கும் எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து ஷேக் அவுட் வந்து ஹெவியாக நடக்கும். ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய செல்லிங் வாலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க. இது ஏற்கனவே வாங்கியிருந்தவங்களுக்கும் இப்போ வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்குற அப்டேட்டாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும்னு நினச்சி நான் வந்து வச்சிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $71,000-$82,000 போயிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் எடுத்தோ இல்லை ஒரு முரட்டு செல்லிங்கை கொடுத்தோ கண்டிப்பாக வந்து 10-15% நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அப்படி வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா $60,000-$61,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இன்கேஸ் வந்துச்சுன்னா அதுதான் வாங்குறதுக்கான ஒரு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து என்னென்ன காயின் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒன்று நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து மேலே வந்து $79,000-$80,000 போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை அதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டெப்த்தை நீங்கள் வந்து ரீட் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்கிற ஆர்டர் புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பை செல்லிங்கை மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா எந்த ரேட்டு வந்தால் நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விருப்பத்தோடு உட்காந்துருக்காங்களோ அந்த ரேட்டு தான் நண்பா இது. இப்போ இந்த இது நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு ஆர்டர் டெப்த்தை நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரெட் கலரில் ஒன்று நீளமாக போகுது பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல இந்த ரேட்டுக்கு வந்துச்சுனாலே 6,000 bitcoin செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது, இந்த 72,900 அதாவது வந்து 73,000 ஆல் டைம் ஹை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 73,000 பிரேக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட், அதனால தான் சொன்னேன் இந்த நேரத்தில் லாங் எடுக்கவோ புதுசாக காயின் வாங்காதீங்க, பிட்காயின் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா 6,000 quantity அங்கே வந்து செல்லிங்கில் இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 80,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிறனால அங்கே போச்சுன்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8,000 bitcoin கிட்ட செல் பண்ணுறதுக்கு குவான்டிட்டி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த ஆர்டர் டெப்த்தில் நான் சேட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து ரீட்
கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கனாலே தெரியும். அப்படிங்கும்போது அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுலாம் இப்போ இருக்கிற ஃபண்டு ஃப்ளோவை வச்சு பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயம். அதனால தான் அந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஹெவியான செல்லிங்கை கொடுத்து மறுபடியுமே ஒரு 61,000 இல்லை ஒரு 62,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா முதலே சொல்லியிருந்தேன். இதையும் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியத்தை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. எத்தீரியத்தில் இருந்து ஃபண்டு அவுட்ஃப்ளோ ஆகி தான் அல்ட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நல்லா நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பீங்க. எப்படின்னா பிட்காயின் மேலே ஏறிச்சுன்னா அல்ட்காயின் வந்து பெரிய லெவலில் மேலே ஏறாது. ஆனால் எத்தீரியம் ஏறும்போது இது வந்து அல்ட்காயின் வந்து கூடவே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். ஏன்னா இதில் இருக்கிற ஃபண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃப்ளோயே அதில் வந்து போகிறது. அப்படிங்கிறதுனால பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணிருச்சு. ஆனால் எத்தீரியம் இன்ன வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் டாப் டார்கெட்டாக 10,000 $11,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்பா அனுக்கா. ஆனால் அது வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் என்ன பொறுத்தளவுக்கு. அப்படிங்கிறனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் செல் பண்ணலாம், அவசரப்பட்டு இப்போ லோ ரேட்டுக்கு செல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு ரீசெண்டாக அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஆல் டைம் ஹை இன்னும் பிரேக் பண்ணலை. ஏற்கனவே இருக்கிற அந்த கீ பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உட்காந்துருக்கு. இந்த கீ பாயிண்ட்டை மேலே பிரேக் பண்ணிட்டு போகிற பட்சத்துலையோ இல்லை மறுபடியும் அதே இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கிற பட்சத்துலையோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோம்னா 4,800 இல்லை $4,900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹால்விங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டோட்டல் மார்க்கெட் கேப்பை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும்பா. நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல படித்தது நிறைய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறவங்க வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த செஷனில் வந்து பார்த்தோம்னா அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ளே ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 4.5 trillion 5 trillion வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற செஷனில் வந்து பார்த்தோம்னா 3 trillion ரவுண்ட் ஃபிகராக கரெக்டாக 3 trillion வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி புல் மார்க்கெட்டில் போட்டு அரைச்சி ஒரே இடத்துலேயே சுற்றி நிறைய பேர் வெறுத்து விறுவிறுத்து வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்து மேலே போய் இப்போ வந்து பார்த்தோம்னா அதே பொசிஷனில் கீ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு. எப்படி ப்ரீவியஸாக 3 trillion பிரேக் பண்ணுற அந்த இடத்துல உட்காந்துருந்தோ அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ளே திரும்ப இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது ஓவரால் மார்க்கெட் கேப்புமே குறைஞ்சபட்ச அளவாக நான் எதிர்பார்க்கறது $4.5 trillion வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும்பா. அப்படி 4.5 trillion போகும்போது இப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 trillion வந்து ஏற்கனவே ஆல் டைம் ஹை. இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், 4.5 trillion தானே, கூட 1.5 trillion பெருசாக எந்த அளவுக்கு பெருசாக என்ன இருந்துட போகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கணக்கு. ஏன்னா ட்ரில்லியன்கிறது அது அவ்வளோ பெரிய அசட்டு சரிங்களா, அதை நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி 4.5 trillion அப்படிங்கிறவங்களாம் போகும்போது நம்ம ஏற்கனவே காப்பி ட்ரீட் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற காயினும் இனிமேல் நம்ம வாங்க போகிற காயினும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1,000-5,000% ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து உள்ளே மாட்டிக்கிடுச்சு. இருந்தாலுமே நம்ம பண்ணுறதெல்லாம் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ளோட்டிங் லாஸ் தான் இருக்குமே சார், அது வந்து பெர்மனன்ட் லாஸ் கிடையாது. எல்லாத்தையுமே எப்படி சேஃபாக வெளியில் கொண்டு வரணும், எப்படி எல்லாத்தையுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு முழு மூச்சாவே நான் அதே வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 4.5 trillion போகும்போது காப்பி ட்ரேடரில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 4.5 trillion சொல்லி சொல்கிறேன்ல, அது வந்து INR எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா 4.5 trillion போச்சுன்னா அது INR வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37, 45, 64, 92, 5 போட்டு பக்கத்தில் 6-0 போட்டு இவ்வளோ வேல்யூ இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா $4.5 trillion. அப்போ $1 trillion அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1 million 10 lakh, 1 billion 100 crore, 1 trillion 1,000 billion அப்படிங்கிறதுனால 3 trillion 4.5 போச்சுன்னா அந்த இடப்பட்ட 1.5 trillion வந்து பெருசாக என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு கணக்கு நண்பா. அந்த ஒரு 1.5 trillion ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் சரியா. அப்படிங்கிறனால அதில் 0.1% இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் பூம் ஆகும். அப்படிங்கிறதுனால இது வந்து கம்மியான அமௌண்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஓவரால் மார்க்கெட் கேப் வச்சு நீங்கள் வந்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலான ஒரு அமௌண்ட். அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு கிரிப்டோ கேரியரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். நம்மளோட ஒரு வாழ்க்கையவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அடுத்தடுத்து எத்தனையோ புல் மார்க்கெட் வந்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த புல் மார்க்கெட்டை நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு நினச்சி பார்த்தாலும் இதுதான்டா புல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம மனசில் பதிய வைக்கிற மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ப்ரீவியஸ் செஷன் மாதிரி இருக்காது, மேனிப்புலேஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டத்தோடு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமை இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் வந்து தட்டலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காபி ட்ரேடை பற்றி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இது ஏற்கனவே நிறையா பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 4000 பேர் தான் மேக்ஸிமம் ஜாயின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4000 பக்கத்தில் நம்ம வந்து வந்துட்டோம். 3840 கிட்ட வந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணாத நம்பர் இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே எடுத்திருந்த ட்ரேடு ஹிஸ்ட்ரி, என்ன ரேட்டில் வாங்கியிருந்தேன், எந்த ரேட்டில் விற்றுருந்தேன், பிஎன்எல் அதாவது எத்தனை பர்சன்டேஜில் விற்றோம் அப்படிங்கிற ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போய்கிட்டு இருக்குது. டாப் காப்பி ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் காப்பி பண்ணவங்க யார் யாரெல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது டாலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. காப்பி ட்ரேடிங்கை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒரு பிளேலிஸ்ட் 3 வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது மூணையுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு டெலிகிராமில் நான் ஆடியோவும் போட்டிருக்கேன், அதையும் ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியாக வச்சுக்கிட்டு அது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அதை நம்ம ட்ரேடு பண்ணி மல்டிபிள் பண்ணணும், டைம் இருக்கும்போதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. இப்போயும் நம்மக்கிட்ட டாலர் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும், அதுக்கடுத்த வருஷமும் இருக்கும். ஆனால் அடுத்த வருஷமோ அதுக்கடுத்த வருஷமோ அந்த டாலர் வச்சு ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போடணும், அதை எந்த இடத்துல போடுறோங்கிறத தாண்டி எப்போ எந்த நேரத்தில் போடுறோம் அப்படிங்கிறது வந்து உண்டு. நிறையா பேர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போடுவாங்க, ஆனால் அதை எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது தெரியாமல், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து விடிய விடிய மீன் பிடிச்சி வந்து வீட்டு தொட்டிக்குள்ளே போய் மீன் பிடிச்சி எனக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. அதை கடலில் பிடிக்கணும் இல்லை கம்மாவில் கொண்டு போய் பிடிச்சா தான் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டே நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம்தான். அது எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தேவையில்லாத இடத்துல எஃபோர்ட்டை போட்டு ரிசல்ட் வரணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வராத நண்பா. அதனால் பார்த்து எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து எடுத்து வைப்போம். டெலிகிராம் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. வீடியோவில் இருக்கிற பாயிண்ட்டை தாண்டி தேவையில்லாத விஷயங்களும் நான் வந்து நிறையா பேசியிருந்திருப்பேன். அடுத்தடுத்து டெலிகிராம்லேயும் நிறையா நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது, ஒன் பை ஒன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.